ஹாய் ஆல், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்போ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்கள் வந்து குவாரண்டைனில் இருக்கோம் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி வந்து நம்ம 6 டேஸ் முடிஞ்சு, குவாரண்டைன் பீரியட் முடிஞ்சு, பாருங்கள் தான் டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கி 2 டெஸ்ட்டு பண்ணியிருக்கேனா, ஒன்று வந்து பிசிஆர் டெஸ்ட்டு. சரி, நாளைக்கு ஈவினிங் தானே வருங்கிறனால நான் ஆன்டிஜென் டெஸ்ட்டு பண்ணியிருக்கேன். அது வந்து நமக்கு 1 ஹவர்லேயே கிடச்சிரும். அப்போது எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் இல்லையா. இப்போ வந்து நாங்கள் வேறு, அம்மா அப்பாலாம் வேறு தானே இருப்போம், அதனால் அப்படி 2 டெஸ்ட்டும் பண்ணேன். அப்போ வீட்டில் வரத்துக்குள்ளேயே ரிசல்ட் வந்துருச்சுங்க. சரி, என்ன இருந்தாலும் நெகட்டிவ் ஆச்சு. அம்மாவையும் அக்காவையும் எல்லாம் கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லி ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ப்ராங்க் வந்து ரொம்ப ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. 1 நிமிஷம் மட்டும்தான் ஏமாந்தாங்க, 2வது நிமிஷம் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதை அப்படியே சொதப்பிடுச்சு. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் எங்கள் வீட்டில் இருக்கேன், அம்மா அப்பா வந்து பக்கத்துலேயே சித்தப்பா வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னல. பாருங்கள், இதுதான் இந்த 2 வீட்டினுடைய டிஸ்டன்ஸு. அந்த ப்ளூ பெயிண்ட் தான் எங்களுடைய வீடு. இந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் இந்த ஏரியா விட்டு. இது வரைக்கும் இவங்க போனது கிடையாது, பசங்களும் நானும் போனது கிடையாது. இன்றைக்கி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் அங்கே போகிறேன். இந்த 6 டேஸாக நாங்கள் வந்து வேறு தான் இருக்கோம் செப்பரேட்டாக. இப்போ வந்து பிசிஆர் டெஸ்ட் பண்ணனால நாளைக்கு ஈவினிங் தான், அடுத்த நாள் ஈவினிங் தான் அது வந்து ரிசல்ட் வரும் இல்லையா. அப்போ அதனால் வந்து ஆன்டிஜென் டெஸ்ட்டும் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ நான் ஒரு 10:30க்கு நான் போய் டெஸ்ட் பண்ணேன், 11:30க்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போ அதனால் நாங்கள் வந்து இன்னையிலிருந்து எல்லாம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து திங்ஸ் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கே போயிட்டோம். அப்படி இல்லைனா வந்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் மறுபடியும் ஒரு டே டிலே ஆகும் இல்லையா. அதனால தான் நான் 2 டெஸ்ட்டுமே பண்ணிட்டேன். நான் மட்டும்தான் பண்ணேன், குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணல. ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் எல்லாேருக்கும் பண்ணால் போதுனாங்க. நான் எதுக்கு பண்ணால், எங்கேயாவது நம்ம இனிமேல் வெளியெலாம் போகலாம் தைரியமாக நம்ம சொல்லலாம்ல. டெஸ்ட் பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து சிம்டம்ஸ் இல்லைனாலும் டெஸ்ட் பண்ணால் நமக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு வரவங்களுக்கும் கொஞ்சம் தைரியமாக இருக்குங்கிறனால எல்லாத்தையும் சொல்லலாம். பாருங்கள், நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் நெகட்டிவ்னு, அதனாலே போய் 2 டெஸ்ட்டு பண்ணிட்டு வந்துட்டேன். பசங்களுக்கெல்லாம் பண்ணல. அவங்களுக்கு டெஸ்ட்டு பண்ணாதனாலேயே அவங்க வந்து 14 டேஸு எங்கேயுமே வீட்டிலேருந்து வெளியே போகல. 14 டேஸுமே வீட்லேயே தான் இருந்தாங்க, நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலை. இந்த டேஸில் தான் வந்து நம்ம குவாரண்டைன் டைமில் இருக்கப்போ டெய்லி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் வந்து சூடாக சாப்பிட்றதும், அதே மாதிரி சூடான தண்ணி குடிக்கிறதும், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே போதும், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஊருக்கு வந்த கொஞ்ச நாள் வந்து நமக்கு வாசல் கூட்டுறது, கையில் துணி துவைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் பாருங்கள். அந்த இதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாம். அது வந்து இறால், குட்டி இறால் வச்சுட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா, ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஒரு மசாலா. இப்போ வந்து மீன்லாம் வந்து டெய்லி வீட்டுக்கே கொண்டு வந்து தருவாங்க. அதாவது அந்த ஏரியாவில் சைக்கிளில் இல்லை ஆட்டோவில் காரில் ஒரு ஆள் இல்லை, 2-3 பேர் வந்து போவாங்க ஒரு 9 to 12 o'clock முன்னாடி. இப்போ அப்படி தான் நம்ம மீன் வாங்குவோம். இனி வந்து நமக்கு பெரிய இறாலாக வேணும், பெரிய ஃபிஷ் எல்லாம் வேணும்னா வந்து நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டு போய் வாங்கிக்கலாம். இப்போது நம்ம ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து இது தாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுதான் இந்த குழம்புக்கு ரொம்ப ஹைலைட்டு. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிப்போம். இதில் கொஞ்சம் வெங்காயம்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு, அதுதான் இந்த இதுக்கு ஹைலைட்டு, அதனால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணும். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கிட்டு, அதே விட மசாலா பவுடர் வந்து அதிகமாக கிடையாது, ஜஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மட்டும்தான். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தான் இது ஹைலைட்டு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதெல்லாம் வதக்கிட்டு இறாலும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து புளிக்கரைசலில் தான் இதை வேக வச்சுக்க போகிறோம். இதுக்கு தக்காளியினுடைய புளிப்பு, இந்த புளியினுடைய புளிப்பெல்லாம் நல்லா வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இனி இதை வந்து அடைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் போது இறால் டக்குன்னு வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான் நம்ம மசாலா ரெடி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லிப்பொடி போட்டு நம்ம பண்ணோன்னா அது வேறு டேஸ்ட்டு. அப்படியும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாத்திரம்லாம் கழுவுறது வந்து வீட்டுக்குள்ளேயும் கழுவலாம், வெளியும் கழுவலாம். இருந்தாலும் வெளியே பாத்திரம் கழுவுறப்போ வெளிச்சத்தில் பாத்திரம் கழுவுறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குனால நான் இங்கேருந்து தான் செய்வேன். ஏன் இதெல்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னா, ஒரு 5-6 மாதமாக நம்ம லாக்டவுன்லேயே ரூம்குள்ளேயே இருந்தாலும் நாங்கள் ஃப்ளாட்டில் இருந்திருக்கோம். அப்போது அந்த லைஃப்பை வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் வெளிச்சத்தை பார்க்குறப்போ எல்லாமே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கொரோனான்னு சொல்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க, அதே தான் சொல்லிகிட்ருக்கான். கோ கொரோனா நோ கொரோனா, இதுதான் இப்போ இங்கே ப்ரேயரு. இப்போ இது பாருங்கள், நம்ம மழைக்காலத்துலாம் வரும் இல்லையா, அந்த ஃப்ளை தான் இது. இப்போ மழையெல்லாம் பெய்யலை, ஜஸ்ட்டு 1-2 மட்டும் வந்திருக்கு. ஓ, இப்படி கூட ஒரு ஃப்ளை இருக்கா அப்படிங்கிறது வந்து என் பசங்க இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிறாங்க.
அப்போ இந்த டே ஒன்றும் இங்கே முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான், இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. இது அடுத்த நாள் காலையில் ஆகிடுச்சு. இனி வந்து நான் வந்து இனி அடுத்த ஒரு வீடியோவில் ஏதாவது ப்ளாகு இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது கேரளா ரெசிபீஸ்லாம் இனி பார்க்கலாம் ஒரு வீடியோவில். அப்போ அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது, சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட் கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.